ராமாபுரம் அப்படிங்கற கிராமத்துல ராஜம்மா வீரையா அப்படிங்கற ஏழு தம்பதிகள் இருந்தாங்க அவங்களுக்கு கீர்த்தி பாலு அப்படிங்கற ரெண்டு பசங்க கீர்த்தி பெரியவ பாலு சின்னவ வீரையா ராஜம்மா ரெண்டு பேரும் தினமும் கடினமா உழைச்சாலும் கூட ரெண்டு பசங்கள பாத்துக்கற அளவுக்கு அவங்களுக்கு வருமானம் இல்ல ராஜம்மா அந்த ஊர்ல இருக்குற ஒரு ஜமீன்தார் வீட்ல வீட்டு வேலை பாத்துக்கிட்டே இருந்தா வீரையா வயல் வேலைக்கு போய்கிட்டு இருந்தான் ஒரு நாள் ஜமீன்தார் வீட்டில் ராஜம்மா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஜமீன்தார் அவகிட்ட வந்து ராஜம்மா உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும் உங்க முதலாளி அம்மாவுக்கு ஏற்கனவே ரெண்டு தடவை அப்பாசன் ஆயிடுச்சு இனிமேல் குழந்தைங்களே பிறக்காது அப்படின்னு டாக்டருங்க சொல்லிட்டாங்க எங்களுக்கு குழந்த வேணும் உங்களுக்கு உங்க குழந்தை எங்க இருந்தாலும் சந்தோஷமா இருக்கணும்ன்ற ஆசை இருக்கும்ல அதனால நீங்க உங்க பையன் பாலுவை எங்களுக்கு தத்து கொடுத்தீங்க அப்படின்னா அவன் இங்க ரொம்ப சந்தோஷமா இருப்பான் அவன் இங்க வசதியா இருக்கிறத பார்க்கும்போது உனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும்ல

என்ன சொல்றது ராஜம்மா இங்க இருந்தா அவன் நம்ம கூட தான் இருப்பான் ஆனா நம்ம படுற கஷ்டத்தை அவனும் சேர்ந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பான் ஒரு வேலை கொடுத்துட்டா நம்மள விட்டு தூரமா போயிடுவான் தூரமா போய் சந்தோஷமா இருப்பான்னு நினச்சி நம்ம சந்தோஷப்படுறதா இல்ல நம்ம புள்ள நம்மள விட்டு போகுதேன்னு வருத்தப்படுறதா எப்படியோ நம்ம சந்தோஷமா இருப்போன்ற நம்பிக்கை நமக்கு இல்ல என் புள்ளையாவது எங்கேயாவது போய் சந்தோஷமா இருந்துட்டு போகட்டுமே எல்லாம் நம்ம தலையெழுத்து நம்ம பிள்ளையோட எதிர்காலத்துக்காக நம்ம இதை தான் ஆகணும் இன்னொரு தடவை கேட்டாங்கன்னா ஒரு நல்ல நாளா பார்த்து கொடுக்குறேன்னு சொல்லிடு அப்படின்னு சொன்னா ஒரு நல்ல நாள் பார்த்து வீரய்யா ராஜம்மா ரெண்டு பேரும் பாலுவ கூட்டிட்டு போய் ஜமீன்தார் வீட்ல விட்டுட்டு வந்துட்டாங்க அப்போ கீர்த்தி அப்பா தம்பிய நீங்க எங்க கூட்டிட்டு போய் விட்டுட்டு வந்தீங்க அவன் இனி வீட்டுக்கு வரமாட்டானா தம்பி இல்லனா எனக்கு உண்மையிலே ரொம்ப கஷ்டமா இருக்கும் அவன் இல்லாம நான் மட்டும் எப்படி இருக்கிறது அப்படின்னு கேட்டா கீர்த்தி அதுக்கு வீரையா நீ ஒன்னும் கவலைப்படாதம்மா

அது மட்டும் இல்லாம ஊர்ல எல்லாரும் ஜமீன்தார் புள்ள அவனுக்கு கௌரவம் கொடுப்பாங்க அவனுக்கு ஏழைங்களை கண்டாலே அவனுக்கு பிடிக்காம போச்சு ஒரு நாள் கீர்த்தி தன்னுடைய தம்பிய பாக்கணும் அந்த வீட்டுக்கு அவ போனான் அப்போ வாசல நின்னுக்கிட்டு இருந்த கீர்த்திய பார்த்து பாலு இப்படி கேட்டான் ஓய் யார் நீ இங்க என்ன பண்ற பார்த்தாலே ரொம்ப கேவலமா இருக்க எங்க வீட்டுக்குள்ள உனக்கு என்ன வேலை வீட்ட விட்டு வெளியே போ அப்போ கீர்த்தி என்னடா பாலு என்ன மறந்துட்டியா நான் உன் அக்காடா நீ ஏன் கூட தாண்டா வளர்ந்த அப்படின்னு சொன்னதும் பாலு ரொம்ப கோவமா ஓய் உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்ன பாலுன்னு பேர் விட்டு கூப்பிடுவ உனக்கு திமிரு ரொம்ப அதிகமா இருக்கு அது மட்டும் இல்லாம நான் உன் கூட வளர்ந்தேனா ஒழுங்கு மரியாதையா இங்கிருந்து போயிடு அப்படி இல்ல எங்க ஆளுங்களை விட்டு உன்ன நான் அடிக்க வைப்பேன் அப்படின்னு சொன்னான் அன்னையில இருந்து கீர்த்தி கண்டாலே பாலுவுக்கு சுத்தமா பிடிக்காது ஒரு நாள் பாலு ரூட்ல நடந்து போய்கிட்டு இருந்தான் அப்ப கீர்த்தி அவங்க வீட்டு வாசல்ல கோலம் போட்டுக்கிட்டு இருந்தா அப்போ கீர்த்திய பார்த்த பாலு கோவமா அவ பக்கத்துல போயி அவ போட்டிருந்த கோலம் எல்லாத்தையும் கலைச்சிட்டான் அப்ப கீர்த்திக்கு உண்மையிலேயே ரொம்ப கோவம் வந்துச்சு ஆனா தம்பி தானே அப்படின்னு அவ ரொம்பவே அமைதியாயிட்டா அதே நேரத்துல ஜமீன்தார் அங்க வந்து நடந்த எல்லாத்தையும் கவனிச்சாரு உடனே அவரு ரொம்ப கோவமா பாலு பக்கத்துல வந்து டே பாலு உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா நீ என்ன பண்றேன்னு உனக்கு புரியுதா இப்படிப்பட்ட திமிரெல்லாம் உன்னோட வாழ்க்கைக்கு உதவாது அப்படின்னு ஜமீன்தார் திட்டும்போது கீர்த்தி பரவாயில்ல சார் என் தம்பியை திட்டாதீங்க அவன் தெரியாம பண்ணிட்டான் கோலந்தானே அவன்ட்டான் அதுல போட்டுக்கிறேன் எந்த கஷ்டமும் இல்ல அப்படின்னு சொன்னா கீர்த்தி அதுக்கு ஜமீன்தாரு என்ன மன்னிச்சுடுமா உன்னோட குணத்தை பார்த்து நான் ரொம்பவே ஆச்சரியப்படுறேன் எவ்வளவு பணம் இருந்தாலும் இவனை எங்களால சரியாவே வளர்க்கவே முடியல அப்படின்னு சொல்லி பாலுவ பார்த்து பாலு நீ அப்ப ரொம்ப சின்ன பையன் அதனால உனக்கு நினைவில்ல இவ தான் உன்னுடைய அக்கா வீரையா ராஜாமா தான் உன்னுடைய அப்பா அம்மா எங்களுக்கு குழந்தை பிறக்காது அப்படின்றதால நாங்க உன்னை தத்துக்க எடுத்துக்கிட்டோம் ஆனா நீ உன்னுடைய சொந்த அக்காவையே இவ்வளவு கொடுமைப்படுத்துவேன் நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல முதல்ல உங்க அக்கா கிட்ட மன்னிப்பு கேளுப்பா அப்படின்னு சொன்னாரு அப்போ ஜமீன்தார் பேச்சு கேட்டு பாலு கீர்த்திய பார்த்து அக்கா என்ன மன்னிச்சுடு நான் தெரியாம பண்ணிட்டேன் இனிமே எப்பவும் இப்படி பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்டான் அன்னையிலிருந்து கீர்த்தி பாலு ரெண்டு பேரு கூட ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க உயிர் கொடுக்கற அளவுக்கு பாசமா வளர்ந்துகிட்டு இருந்தாங்க அது ராஜேந்திரபுரம் அப்படிங்கற ஒரு கிராமம் அந்த கிராமத்துல கிருஷ்ணா அப்படிங்கற ஒரு ஆளு இருந்தான் பன ஓலைய காய வச்சு அதுல இருந்து பட்டாசங்களை செஞ்சு அவன் வித்துக்கிட்டு இருந்தான் அது உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருக்கும் அத பார்த்து அவருடைய பசங்களான கீர்த்தி பாலு ரெண்டு பேரும் ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க அவங்களும் அதை செய்யறதை எப்படின்னு கத்துக்கிட்டு செஞ்சு சந்தோஷப்பட்டாங்க அப்படி நாட்கள் நகர்ந்துச்சு அதே ஊர்ல அவங்களுடைய வியாபாரம் நல்லபடியா நடந்துகிட்டு இருந்துச்சு அப்படியே அதை தயார் பண்ணி அவங்க நல்லபடியா வித்துக்கிட்டு இருந்தாங்க அது எந்த விதத்திலயும் ஆபத்து இல்லங்குறதுனால நிறைய பேர் அதை விரும்பி வாங்கிட்டு போவாங்க இப்படி நாட்கள்ல நகர்ந்துச்சு காலம் மாற மாற புதுவிதமான பொருட்கள் வர ஆரம்பிச்சுது அப்படி வேற ஆட்கள் வெடி மருந்த வச்சு தயார் பண்ற அங்க கொண்டு வந்து வித்தாங்க அது எல்லாமே பெரிய சத்தத்தோட வெடிக்கிறதுனால ஜனங்க எல்லாரும் விசித்திரமா இருக்குன்னு அத வாங்கிட்டு போவாங்க எல்லாருமே அவங்கிட்ட மட்டும்தான் வந்து அத வாங்கிட்டு போய்கிட்டு இருந்தாங்க புதுசா கடை வச்ச அந்த ஆளோட பேர் ஷாம் அவன் நல்லபடியாவே பணம் சம்பாதிக்க ஆரம்பிச்சான் கிருஷ்ணா அந்த பட்டாசு வியாபாரத்தை விட்டுடலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தான் ஏன்னா அவனுடைய வியாபாரம் சரியா நடக்கல அப்படிங்கறதுனால அவன் இப்போ அந்த முடிவுக்கு வந்திருந்தான் ஆனா அவனுடைய பொண்ணு கீர்த்தி அப்பா ஏன்பா நீங்க யோசிக்கிறீங்க நம்மளும் நம்ம வயிற்று பொழுப்புக்காக தானே இந்த வேலைய பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படி இருக்கும்போது நாமளும் கூடவும் சேர்ந்து ஒரு அடி முன்னாடி வச்சுதானே ஆகணும் நம்மளும் வெடிமருந்து மருந்து வச்சு பட்டாசு தயார் பண்ணலாம் இல்லையாப்பா அதுக்கு அவன் இங்க பாருமா அந்த மாதிரி எல்லாம் தயார் பண்ணணும்னா நிறைய பணம் செலவாகும் அந்த பொருள் எல்லாம் வாங்க என்கிட்ட வசதி கிடையாது நம்மளால முடியாது இந்த வியாபாரத்தை விட்டுட்டு வேற வியாபாரம் செஞ்சுக்க வேண்டியதுதான் அதுக்கு கீர்த்தி சரிப்பா நீ கொஞ்சமா செலவு பண்ணி ஒரு வியாபாரத்தை ஆரம்பிப்ப நம்மள பார்த்து இன்னும் சில பேர் நிறைய செலவு பண்ணி அதே வியாபாரத்தை செய்வாங்க அப்போ மறுபடியும் நாம வேற வியாபாரத்தை செய்யணுமா இப்படி எவ்ளோ நாளுப்பா அதுக்கு கிருஷ்ணா எந்த பதிலும் சொல்லாம அப்படியே நின்னுக்கிட்டே இருந்தான் ஆனா அவன் அவனுடைய மனசுக்குள்ள எவ்வளவு நாளோ எனக்கு அது எப்படி தெரியும் கடவுளே நான் என்ன பண்ணணும்னு நீயே எனக்கு வழிகாட்டு அப்படின்னு சொல்லி கடவுள் வழிகாட்டுற வரைக்கும் நான் பின்னாடியே போவேன் அதுக்கப்புறம் என்னன்றது எனக்கு தெரியாது அப்படின்னு அவன் ரொம்ப கவலைப்பட்டான் அப்ப கீர்த்தி அப்பா நீங்க கவலைப்படாதீங்க நீங்க எங்களுக்கு கொடுத்த பணத்தை நாங்க செலவு பண்ணல அது எல்லாத்தையும் நாங்க எடுத்து வச்சிருக்கோம் பாலு உன்னுடைய உண்டியல் எடுத்துட்டு வா நானும் போய் என் உண்டியலை எடுத்துட்டு வரேன் அப்படின்னு தம்பி கிட்ட சொன்னான் உடனே அவன் உள்ள போய் அவனுடைய உண்டியலை எடுத்துட்டு வந்தான் கீர்த்தியும் உள்ள போய் அவளுடைய உண்டிய எடுத்துட்டு வந்தா அப்போ கீர்த்தி அப்பா இங்க பாருங்க அப்படின்னு அதை உடச்சி காட்டினாங்க அதுல நிறைய பணம் இருந்துச்சு மொத்தம் கணக்கு பண்ணி பார்த்தப்போ அதுல பத்தாயிரம் ரூபாய் இருந்துச்சு அப்ப கீர்த்தி அப்பா நீங்க இந்த பணத்தை வச்சு போய் வெடி மருந்த வாங்கிட்டு வாங்க அதுக்கப்புறம் என்ன பண்றது அப்படிங்கறத நான் சொல்றேன் அப்படின்னு சொன்னா அதுக்கு அவன் ரொம்ப யோசிச்சுக்கிட்டு இருந்தான் அப்போ பாலு அப்பா நீங்க யோசிக்காதீங்க நம்ம செய்யற இந்த வியாபாரத்துல கண்டிப்பா நமக்கு வெற்றி கிடைக்கும் அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு அப்படின்னு சொன்னா அதுக்கு கிருஷ்ணா சரி அப்படின்னு சொல்லி போய் வெடிமருந்து கொஞ்சம் வாங்கிட்டு வந்தான் அதுக்கப்புறம் அவங்க மூணு பேரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்போ கீர்த்தி ஏதாவது புதுசா செய்யலாம் அப்படின்னு அதை பத்தி யோசிச்சுக்கிட்டு இருந்தா அப்போ கீர்த்தி டேய் பாலு நீ அட்டையில பேப்பர்ல பொம்மையெல்லாம் செய்வல்ல இப்ப நாம அதே மாதிரிதான் போறோம் பேப்பரை வச்சு அட்டையை வச்சு கார் பொம்மை பைக் பொம்மை இந்த மாதிரி எல்லாத்தையும் பார்த்து அதுக்குள்ள நாம வெடிமருந்த வெச்சிடலாம் வச்சிடலாம் அப்போ அந்த பட்டாசுக்கு நெருப்பு வச்ச உடனே அது வேகமா மேல பறந்து போய் அதுக்கப்புறம் கீழே விழும் அதே மாதிரி கொஞ்சம் தூரம் போற மாதிரியும் நாம விதவிதமா எல்லாத்தையும் செஞ்சு வைக்கலாம் நாம அதுல வெடி மருந்து வச்சதுனால டிராக்டர் நடந்து போற மாதிரியே இருக்கும் அது பசங்க எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு சொன்னா அது கிருஷ்ணாவுக்கும் பிடிச்சது அதுக்கப்புறம் அவங்க மூணு பேரும் ரொம்ப கஷ்டப்பட்டு பேப்பர் அட்டை எல்லாத்தையும் வச்சு அதுல காரு லாரி பைக் அந்த மாதிரி பொம்மைங்களை செஞ்சாங்க அதுக்கப்புறம் அதுக்குள்ள வெடிமருந்தோட இருக்கிற பட்டாசுங்களை வெச்சிட்டாங்க அப்படி அவங்க செஞ்சதுக்கு அப்புறம் அத விற்கவும் அவங்க ஆரம்பிச்சாங்க வாங்க ஐயா வாங்க மந்திர பட்டாசுங்க நீங்க இதுக்கு முன்னாடி எப்பவும் இந்த மாதிரி பாத்திருக்க மாட்டீங்க நீங்க நெருப்பு வச்ச உடனேயே அது ஆகாயத்துல பறக்கும் அதே உருவத்துல இருக்கிற பொம்மைங்க அதே உருவத்துல வண்டி ஓட்டுற மாதிரியே இருக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்ப சத்தம் போட்டு கீர்த்தி பாலு கத்த ஆரம்பிச்சாங்க அப்போ பெரியவங்க சின்னவங்க எல்லாருமே அங்க வந்து சேர்ந்தாங்க பூமியோட இருக்கிற பட்டாசை பார்த்து அவங்க ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க இது நல்லா இருக்கு அப்படின்னு சில பேர் அந்த பட்டாசை வாங்கிக்கிட்டு போனாங்க ஆனா இன்னும் சில பேர் இது உண்மையிலேயே வெடிக்குமா இல்லையா அப்படின்னு அங்கேயே செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் பணத்தை கொடுத்து வாங்கிட்டு போனாங்க அவங்க சொன்ன மாதிரியே அதுல விடிமருந்திருந்ததுனால பத்த வச்ச உடனேயே வண்டி கொஞ்சம் முன்னாடி போக ஆரம்பிச்சது எல்லாரும் பசங்கிறதுனால அது அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சது அதனால எல்லாரும் அத வாங்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாங்க கொஞ்ச நாள்லேயே அவங்க நினைச்சு கூட பார்க்காத அளவுக்கு பணத்தை சம்பாதிச்சாங்க அவங்களுக்கு பொட்டியே கடை வச்ச அந்த ஆளு அந்த மாதிரி பட்டாசு எங்க கிடைக்குது இவங்க எங்க போய் அந்த மாதிரி பட்டாசு வாங்கிட்டு வராங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கவே அவனுடைய நேரம் எல்லாமே வீணாயிடுச்சு அதுக்குள்ள அந்த பசங்க ரெண்டு பேரும் அங்க ரொம்ப நல்ல பேரை வாங்கியிருந்தாங்க அப்படி அந்த ஊர்ல அவங்களுடைய வியாபாரம் நல்லபடியா நடந்துச்சு அவ்வளோ நல்ல ஐடியா கொடுத்த பசங்கள பார்த்து அவங்க அப்பா அவங்கள பாராட்டினாரு அப்பாவோட சந்தோஷத்தை பார்த்து பசங்க ரெண்டு பேரும் அவரை கட்டி